ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர், அது ஏதோ ஃப்ரெஞ்சில் இருக்குது. படத்தோட பேர் வந்து நான் டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன், அதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க கைஸ். இன்றைக்கி பார்க்குற படத்தில் படத்தை பித்தாக எடுக்கலாம், ஆனால் படம் போகிற பிட்டாக எடுக்கக்கூடாதுப்பா. இந்த அந்த படத்தோட தாரத்திற்கு நான் சொல்லிக்கிற ஒரு டைலாக். ஏன்னா படத்தில் கதை இருக்கோ இல்லையோ, நிறைய நியூட் சீன்ஸ், நிறைய கில்மா சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து ஏர்ஃபோன்ஸ், அதாவது நம்மளோட ஆயுதத்தை எடுத்து பார்த்து மாற்றிட்டு பாருங்கள், எல்லாம் ஒரே இனம் தான் அதனால. ஓகேவா? ஓகே கைஸ், படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தாத்தா டாடி சேவ் பண்ணிட்டுருக்காரு. எதுக்கிட்டா எப்படி சேவ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை வெயிட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறமா டைட்டில் போடுறாங்க. அதில் தான் காமிக்கிறாங்க அந்த தாத்தா என்ன எதுக்கு இப்படி சேவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. இவர் இங்கே சேவ் பண்ண அந்த பொண்ணு கீழே இது பண்ண, அதுக்கப்புறமா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்து அந்த மேட்ரு அந்த இந்த மேட்ரு பண்ணுற பொண்ணுக்கு தான் வருது ஃபஸ்ட்டு, அடுத்த ஆர்டருக்கு இது பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னொரு பொண்ணு காமிக்கிறாங்க, இல்லை இல்லை அடுத்த ஆர்டருக்கு இல்லை, தப்பாக சொல்லிட்டேன், இன்னொரு பொண்ணு வந்து காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு கூட இந்த பொண்ணு பேசுது, ரெண்டு பேருமே ப்ராஸ்டியூட்ஸ் தான் ஆக்சுவலி, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபோனை கட் பண்ணிட்டு ஒரு கடைக்கு போகிறாங்க. கடைக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு பேசின பொண்ணு இல்லை, செகண்டு பேசின பொண்ணு, செகண்டாக ஒரு பொண்ணு பேசிப்பா, அவள் தான் கடைக்கு போகிறா. கடைக்கு போய் இன்னர்ஸ்க்கு, கேர்ள்ஸுக்கான இன்னர்ஸ் கடைக்கு போகிறா. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து கடையில் திருடு, கடையில் ஒருத்தர் திருடிட்டு இருக்கான். அதை பார்க்காம அந்த பொண்ணு அங்கே மேட்ரு பண்ணிட்டுருக்கதை பார்க்குறா. இதை பார்த்துட்டு இது அந்த திருட ஆட்டையை போட்டு, இந்த பொண்ணை பார்த்து ஆட்டையும் போட்டு முடிச்சுட்டு உடனே ஓடுறான். அந்த பொண்ணை எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணிட்டு ஆனால் முடியல. அதுக்கப்புறம் தான் அந்த மேட்ரு பார்த்தோன்னா அப்படியே ஒரு ஒளி ஒட்டம் பின்னாடி, அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க அந்த பொண்ணு பின்னாடி, என்ன நடந்துச்சு, எதனால் இந்த பொண்ணு இப்படி மாறனா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இவள் ஏர்போர்ட் வந்து அரைவ் ஆகிறா. அப்போ வந்து ஒருத்தன் வந்து அந்த பொண்ணை பார்த்தோன்னே கால் டாக்ஸியோட அந்த போர்டு எடுத்து மேலே மாட்டுறான், மாற்றிட்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் வந்து நார்மல் கால் டாக்ஸி டிரைவர் மாதிரி, எந்த அட்ரஸ்க்கு போகணும் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டு, அந்த அட்ரஸ்க்கு நான் எத்தமே விடுறேன், இது நல்லாவே எனக்கு தெரியும், இந்த அட்ரஸ்க்கு நான் அரிதடவை போயிருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணை எத்தமே விட பார்க்குறான். ஆனால் அந்த பொண்ணும் வந்து ஏமாந்து அவங்க கையில் ஏறி போகுது. போயிட்டுக்கு அப்புறமா தான் தெரியுது இவன் ஒரு காஜி பூச்சை காமவெறியன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்கு அது தெரில. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அவன் வச்சு செஞ்சு அப்படியே அங்கே அந்த பொண்ணோட சூட் கேஸு அந்த பொண்ணையும் தூக்கி அப்படியே கீழே தள்ளி விட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போகுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸ்காரன் ஒரு மாதிரி பார்க்குறான். அது ஏன்னா அந்த பொண்ணோட ஒரு காய் வந்து வெளியே தெரியும், அது வந்து அதை தான் அவன் பார்த்துருக்கான். அந்த பொண்ணும் அது கவனிச்சுட்டு ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறமா வந்து சரி உன் மேலெல்லாம் டஸ்ட்டாக இருக்குது, நீ போய் வாஷ் பண்ணிக்கோமான்னு சொல்லி நல்லவன் மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் வந்து ஒத்துக்க எடுத்துருக்கான் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அதை ஒன்றும் பண்ணல, சும்மா திட்டிகிட்டு தான் பண்ணிட்டுருக்கு, தன்னோட உடம்பை கழுவிட்டுருக்கு. அதுக்கப்புறமா வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா போலீஸ்காரன் போய் உள்ளே பூந்துடுறான், கது திறந்து அவனும் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வருது. ஸ்கூலுக்கு வந்தோடனே ஸ்கூலில் இருக்க பிரின்சிபலாக ஹெச்எம்மான்னு தெரில இவங்க, ஆனால் யாரோ ஒருத்தங்க ஒரு பொண்ணோட மேட்ரு பண்ணுறாங்க. அந்த மேட்ரு பண்ணுறது இந்த இவ பார்த்துக்கிட்டு இவ ரசிச்சுட்டு இருக்கா அதை. அதுக்கப்புறமா இவ கிளாஸ்க்கு போகிறா. கிளாஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நடந்து முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் காலேஜும் முடிஞ்சிடுது. காலேஜ் முடிஞ்சிட்டு அப்புறமா வந்து இவ எது யாரோ ஒருத்தங்களுக்காக தேடி ஓடுறா, யாருக்குன்னு சொல்லி தரல. அப்புறமா தான் காமிக்கிறாங்க ஒரு டிராக்டர் ஓட்டிட்டு ஒருத்தன் வரான், வா 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 வான்னு சொல்லி அவன் கூப்பிட, இவன் வரேன் 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 சொல்லி இவன் ஓடி போக, சும்மா டைமிங் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மேட்ரு பண்ணுறது என்ன, அப்புறம் அஜால் குஜாலாக இருக்கிறது என்ன, சும்மா வேறு லெவலில் பெட்டு காட்சி. அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பொண்ணுங்க குளிச்சுட்டுக்குங்க, குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே அதுக்கு அதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு ஒன்று காமிக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுங்க வந்து மேட்டர் பண்ணுறத பற்றி தான் பேசுது, அது நான் சொல்லலை இப்போ தான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இவங்க ஏதோ பேசுகிறாங்க, அது என்னன்னு சொல்லி தரல. அதுக்கப்புறம் ஒரு சயின்ஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸு, ப்ராக்டிக்கலாக நடத்துகிறாங்க, சயின்ஸ் கிளாஸ் தான் ஆனால் ப்ராக்டிக்கலாக நடத்துகிறாங்க எல்லாத்தையும். இந்த சார் ரொம்ப நல்ல சார், இந்த சார் மட்டும் நமக்கு வந்தாங்க, நம்மளுக்கு நம்மளை மாதிரி ஆளுங்க யார் யாருமே கிடையாது, நேரடியாகவே பித்தப்படுத்த ஒளிபரப்பு பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் உங்களுக்கு லெசனாக நடத்தினா உங்களுக்கு புரியாது, நான் ப்ராக்டிக்கலாகவே நடத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூப்பிட்றாங்க, ஒரு பொண்ணை கூப்பிட்றாங்க. அதுக்கு வந்து அந்த கிளாஸில் இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் கை தட்டுறாங்க பெஞ்சு மேலே. அதுக்கப்புறமா வந்து அந்த பக்கம் வந்து அந்த பசங்க அந்த பையனும் பொண்ணும் வந்து மேட்ரு பண்ணு, இந்த பக்கம் இவங்க இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணுங்க நிறைய பேர் வந்து மேட்ரு பண்ண. அதுக்கப்புறமா என்ன,
அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹீரோயின் வந்து ஒரு இதுக்கு போகிறாங்க, ஹாஸ்டல் போய் அங்கே சும்மா மேலே நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஹாஸ்டல் நோக்கி ஓடி வருது. எதுக்கு இப்படி ஓடி வருதுன்னு சொல்லி அப்படியே எட்டி பார்த்துட்ருக்காங்க. அப்புறமா அந்த பொண்ணு கீழே போய் பார்க்குது. பார்க்கும்போது இவங்க மேட்டர் பண்ண தான் வந்திருக்காங்க சொல்லிட்டு, இவன் அதுக்கு மேலே காஜி வெறியன் சை காம வெறியனாக இருக்கானுங்க எல்லாம். அதுக்கப்புறமா வந்து இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு மூடு எறியுது. அவங்க அவங்களோட கை வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து தான் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு, எங்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் மேட்டர் பண்ணுங்கள், அப்போ தான் நான் நீங்கள் பண்ணதை நான் வந்து வெளியே யாருக்கிலையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலேஜை விட்டு ஒரு பொண்ணு வெளியே வருது சைக்கிளில் எடுத்துக்கிட்டு. யாருக்காக வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க கூட வந்து சேர்ந்து அப்படியே காட்டுக்குள்ளே போய் அப்படி கொஞ்சம் அஜால் குஜாலாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பசங்க வரானுங்க வெளியிருந்து காரில், ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் நோக்கி. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரூம்குள்ளே தூங்கிட்டு இருந்த நம்ம ரெண்டு பொண்ணுங்களையும் வந்து மேட்டர் பண்ணுறதுக்கோசரம் வராங்க. இந்த பொண்ணுங்களும் பயந்துக்கிட்டு வந்து சோரோட தேர ஒட்டிக்கிற மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து டார்ச் வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சி அப்புறம் அந்த பொண்ணுங்களை வச்சு செம்ம மேட்ரு. இதெல்லாம் யார் கையில் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் காலேஜில் இருக்க மொத்த ஃப்ரெண்ட்ஸு கையிலையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா லே ஹூன்னு சொல்லிட்டு ஒரு பேர் அதோடு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறமா இந்த மாதிரி படம் நிறைய பேர் பார்க்கணும்னு வச்சுக்கங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். ஓகே கைஸ், மூவி லிங்க் வேணும்னா டெலிகிராமில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், அதே பேர் தான், ஆனால் வந்து சேனல் வேறு பேர். அது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வெப் சீரீஸ்க்காக. ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், பாய்.